எண்ணுவதற்கு அரிய, எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட தூய குணங்களின் தொகுப்பான இறைவன் பக்தர்களின் நலனுக்காக எழுந்தருளிய திருத்தலங்கள் பல. அந்த வரிசையில் அற்புதமான திருத்தலம் காளையார் கோவில். மருது சோருளாக கட்டப்பட்ட பெரிய ராஜகோபுரங்கள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. பாண்டிய நாட்டில் மொத்தம் 14 ஸ்தலங்கள், அதில் இது 10வது ஸ்தலமாக திருக்கான பெயர் என்ற காளையார் கோயிலாகும். வாலினான் வேலினான் மால்வரே எடுத்ததின் தோழினான் இடுமுடி துளையவே ஊன்றிய தாளினான் காணப்பேர் தலையினால் வணங்குவார் நாளும் நாள் உயர்வதோ நன்மையை பெறுவரே என்று திருஞான சம்பந்தர் பாடல் பற்றியுள்ளார். அதாவது பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் வந்து இந்த சிவாலயத்தில் வந்து சொன்ன காளீஸ்வரர் வந்து நாம் வணங்க முடியும் என்பது இந்த பாடலோடின் பொருளாகும். ஆகையால் இந்த சிவாலயத்திற்கு வந்திருந்து எல்லா செல்வங்களும் பெற்று மக்கள் செல்வம் மணி செல்வம் பொருள் செல்வம் வித்யா செல்வம் என்று சொல்லக்கூடிய சகல செல்வங்களையும் பெற்று எல்லாம் உள்ள ஸ்ரீ சொன்னூலி அம்பிகா சமேத சொன்ன காளீஸ்வரன் பரிபூர்ண திருவருளை பெறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதே சமயம் 3 சுவாமி, 3 அம்பாள், 3 பள்ளியறை, 3 தட்சிணாமூர்த்தி, 3 நடராஜர் இந்த சிவாலயத்தில் இருக்கின்றது. உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லாதது இந்த சிவாலயத்தில்தான். ஆகையால் இந்த சிவாலயத்தில் வந்திருந்து சகல செல்வங்களும் பெறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த கோயில் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கையில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது காளையார் கோவில். மிக தொன்மையான வரலாற்றை கொண்டது இந்த ஊர். காடுகளையே அரண்களாக கொண்டு விளங்கியதால் காண பேரையில் என்று பழைய இலக்கியங்களில் குறிப்பிடப்படுவது இந்த காளையார் கோவிலைத்தான். காண பேரையில் கடந்த உக்கிர பெருவழுதி என்றொரு பாண்டிய மன்னனின் வெற்றி சிறப்பை சங்க நூல்களில் காணலாம். காண பேர் உரை காளை என்ற சுந்தரர் பாடிய காரணத்தால் காளையார் இடம் கொண்ட கோயில் காளையார் கோவில் என பெயர் பெற்றது. பெரியதும் சிறியதுமான 2 முகப்பு கோபுரங்களை கொண்டு அமைந்த திருக்கோயில். சிறிய கோபுரம் பிற்கால பாண்டிய மன்னரான முதலாம் சுந்தர பாண்டியனால் கட்டப்பட்டது. பெரிய ராஜகோபுரம் பெரிய மருதுவால் கட்டப்பட்டது என்பதை கல்வெட்டுக்களால் அறிகிறோம். கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றால் 2 பிரகாரங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது ஆலயம். உள்ளே செல்லும் போது மண்டப முகப்பில் திருவிழாவில் உலாவரும் பஞ்சமூர்த்திகளை சுதை வடிவில் காண்கிறோம். ஞான சம்பந்தரும் சுந்தரரும் பாடிய சிறப்புடைய இந்த தலத்தில் 3 சிவபெருமான் சந்நிதி, 3 அம்பாள் சந்நிதி, 3 நடராஜர், 3 தட்சிணாமூர்த்தி என விசேஷமாகச் சொல்லலாம். உயர்ந்து நிற்கிறது கொடிமரம். முதுகெலும்பு தண்டின் 32 கணுக்களை இணைப்பு முடிச்சுக்களை உணர்த்துவதாக கணுக்களோடு கூடிய கொடிமரம். நுண்மையான வேலைப்பாடுகளுடன் கூடிய தூண்களுடன் அமைந்த மண்டபங்கள், உளிகள் படைத்த கவிதை விழிகளால் வாசிக்கப்படுவதாக உணர முடிகிறது. கவனத்தை சிதற விடாதீர்கள் என்று எச்சரிப்பது போல் நிற்கிறார்கள் துவாரபாலகர்கள். மனத்தை ஒருமுகப்படுத்தி கவனிக்கிறோம். மூலஸ்தானத்தில் லிங்க திருமேனியராக எழுந்தருளியிருக்கிறார் சோமேசர்.
விழா காலங்களில் திருவுலா விடுவது இந்த சோமேசர் தலத்தின் மூர்த்திகளைத்தான் என்று சொல்கிறார்கள். பெரிய பாணத்துடன் காட்சி அளிக்கிறார் சிவபெருமான். இந்த சோமேசரின் தேவியாக திகழ்கிறாள் ஸ்ரீ சௌந்தர நாயகி. தனிச்சந்நிதி கொண்டு நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறாள் அம்பிகை. பெயருக்கு ஏற்ப அழகு பொலிய விளங்குகிறாள் அம்பிகை. மற்ற இருவரை தரிசிக்கும் முன்பு பிராகார சந்நிதிகளை வலம் வருகிறோம். ஏராளமான மூர்த்திகள் இங்கே இடம் கொண்டு நமக்கு அருள் புரிய காத்திருக்கிறார்கள். கணநாதனான விநாயகர் அபூர்வமாக பக்தி பயிர் வளர்த்த ஆழ்வார்கள், அவர்களால் ஆராதிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத திருமால், வாரணாசி பெருமானை நினைவூட்டும் காசி விஸ்வநாதர், அவர் தேவியான விசாலாட்சி, பேசா அனுபூதி எனும் பெருநிலையை உணர்த்துகின்ற தென்முகக் கடவுளான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் மூன்று கோலங்கள், கோஷ்டமூர்த்தியாக இருந்த போதிலும் தனிச்சந்நிதி போன்ற அமைப்புடன் விளங்குகிறது. இப்போது லிங்கோத்பவ மூர்த்தியை தரிசிக்கிறோம். கிரகங்கள் சுற்றும் நீள்வட்ட பாதையை நினைவூட்டுவது போல நீள்வட்ட அமைப்பினுள் தெளிவாக துலங்குகிறது சிவபெருமானின் வடிவம். அடி முடி தேடிய படலத்தை உணர்த்துவது போல மேல்புறம் அன்னமும் கீழ்ப்புறம் வராகமும் துலங்குகின்றன. அகோர வீரபத்ர மூர்த்தியை அடுத்து காண்கிறோம். ஆவேசம் மிக்க காக்கும் தெய்வமான இவர் அருகே சப்த மாதர்கள் காட்சியளிக்கிறார்கள். மிக திருத்தமாக அழகாக துலங்குகின்றன தேவியின் சிலாரூபங்கள். மிக பழங்காலத்தில் இருந்தே இந்த சப்தமாதர் வழிபாடு நடைபெற்று வருவதை இலக்கியங்கள் உணர்த்துகின்றன. பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி என்னும் இந்த எழுவரையும் வணங்கி மீனாட்சி சந்நிதியை அடைகிறோம். இந்த ஆலயத்தின் இரண்டாவது அம்பிகை அங்கயற்கண்ணியான மீனாட்சிதான். இந்த மீனாளின் அன்பில் சொக்கநாதரான சிவபெருமான் தனிச்சந்நிதி கொண்டு எழுந்தருளியுள்ளார். சொக்கர் ரா தங்கார் என்கின்ற வழக்கு மொழியை நினைவூட்டுவது போல தேவியுடனேயே இங்கும் எழுந்தருளியிருக்கிறார் சிவபெருமான். இந்த ஆலயத்தின் மூலவரான ஸ்வர்ணகாளீஸ்வரரை தரிசிக்கும் முன்பாக மற்றும் உள்ள சந்நிதிகளை தரிசித்து வருவோம். இந்த ஆலயத்தின் மூலவரான ஸ்வர்ணகாளீஸ்வரரை தரிசிக்கும் முன்பாக மற்றும் உள்ள சந்நிதிகளை தரிசித்து வருவோம். செல்ல பிள்ளையான செல்வ விநாயகர் ஒரே லிங்க திருமேனியில் 1008 சிறிய லிங்க வடிவங்களை கொண்ட சஹசிரலிங்க பெருமான் தனி மண்டபத்தில் எழுந்தருளியுள்ளார். அபூர்வமாகவே இந்த சஹசிரலிங்க சந்நிதி அமைந்திருக்கும்.
இந்த பெருமானை வலம் வந்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள். தீந்தமிழ் பாடல்களால் மாலை சூட்டி மகிழ்ந்த அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மணிவாசகர் ஆகிய நால்வர் சிவத்தையே தன் நெஞ்சில் இருத்தி வாழ்வையே சிவமயமாக்கிக் கொண்ட 63 நாயன்மார்கள் பிருத்திவிலிங்கம், அப்புலிங்கம், வாயுலிங்கம், தேயுலிங்கம் என்றான பஞ்சலிங்க மூர்த்திகள், ஆதிலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தான்யலக்ஷ்மி எனப் பெருகும் செல்வ நாயகியின் 8 திருக்கோலங்கள், நந்தியுடன் அமைந்த வருணலிங்கம், ஆனந்த கூத்தனான நடராஜ பெருமானின் 3 சந்நிதிகள், பயம் போக்கும் பைரவமூர்த்தி, வாழ்வை சமன்படுத்தும் சனேஸ்வரர், நவக்கிரக மூர்த்திகள் என்று எண்ணற்ற சந்நிதிகள். இத்தனை சந்நிதிகளை கொண்ட கோயிலில் பிரதான மூர்த்தியாக திகழும் ஸ்வர்ண காளீஸ்வரரின் தேவியான ஸ்வர்ணவல்லியை தரிசிக்கிறோம். அழகிய முகப்பு மண்டபத்துடன் அமைந்த சந்நிதி. அசுரனான சண்டனை கொன்ற பாவம் தீர இங்குதான் பெருமானை வழிபட்டாள் காளி. சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடி ஈசனை வழிபட்டாள். பாவம் நீங்கி கரிய உரு மாறி ஸ்வர்ணவல்லியாக சிவபெருமானை மணந்தாள். அதனால் திருமணம் கைகூட இந்த ஸ்வர்ணவல்லியை வழிபட்டு வந்தால் இல்லற வாழ்வு இனிதாக அமையும் என்பது நிச்சயம். அகத்தியர், திருமகளான மகாலட்சுமி, அஷ்டதிக்கு பாலகர்கள் என்று எண்ணற்றோர் வழிபட்டு பலன் பெற்ற ஸ்வர்ண காளீஸ்வர பெருமானை இப்போது நாம் தரிசிக்கிறோம். இவர்தான் இங்கு பிரதான மூர்த்தி. வஸ்திரமும் மலர்களும் சூடி அழகுற காட்சியளிக்கிறார் சிவபெருமான். ஆலயத்தின் உடைமை அனைத்தும் இவருக்கே உரியவை என்றாலும் விழா காலத்தில் கூட சோமேஸ்வர சந்நிதி மூர்த்திகளுக்கே இடம் தருகிறார் இந்த சிவபெருமான். தன்னுடைய உரிமையை விட்டுக் கொடுப்பதால் ஒருவன் தாழ்ந்து விடுவதில்லை. எனவே விட்டுக் கொடுத்து வாழுங்கள், வருத்தம் உங்களை வருத்தாது என்று சொல்லாமல் சொல்லுகிறார் ஸ்வர்ண காளீஸ்வரர். அந்த சூட்சமத்தை உணர்ந்தவர்களாகவே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். தீப ஒளியில் ஸ்வர்ணத்தை போன்றே தகதகவென்று ஜொலிக்கிறார் சிவபெருமான். பாவங்களை போக்கி அருளும் சிவபெருமான் பக்தர்களின் விருப்பை கைகூடச் செய்வதில் கனிந்து உருகுகிறார். என் பெயர் ஏஎல்ஏஆர் வி காளிராஜா செட்டியார். ஏஎல்ஏஆர் குடும்பத்தின் கர்த்தா. நாங்கள் இங்கே 1883 ஆண்டு இந்த கோயில் வேலைகளை துவங்கி திருப்பணி செய்தோம். அதற்கு முன்னர் சின்ன மருது பெரிய மருதுகளால் அவர்களால் இந்த கோபுரம் கட்டப்பட்டது. அது முதல் திருவிழா சிறப்பாகவும் நடந்து வருகிறது. தேர், கலையாறு தேர் மிக முக்கியமானது. இந்த கோபுரம் திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக இந்த கோபுரம் தான் ரெண்டாவது, தமிழ்நாட்டிலே ரெண்டாவது உயரமான கோபுரம். திருவிழா சிறப்பாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது, நடத்தி வருகிறோம். சிவகங்கை சமஸ்தானத்தைச் சேர்ந்த கோவில். நாங்கள் திருப்பணியாளர்கள் கட்டளை நடத்தி 1883 முதல் நடத்தி கொண்டு வருகிறோம். அதை நாங்களும் உணர்ந்திருக்கிறோம் என்பது போன்றே அவருடைய தேரின் வடத்தை பற்றி இழுக்கிறார்கள் பக்தர்கள். பெருமான் மட்டுமா, தேவியும் தனித்தேரில் எழுந்தருளி இருக்கிறாள். பரமனின் சிறப்பு என்ன, அவன் எப்படிப்பட்டவன் என்ற கேள்விக்கு தத்துவங்கள் சொல்லும் அழகான பதில் என்ன தெரியுமா? அளவற்ற ஆற்றல், நினைத்தற்கரிய தோற்றம் என்றெல்லாம் சொல்லப்படும் இறைவன் பக்திக்கு கட்டுப்பட்டவன்.
பக்தனுக்கு தன்னையே கொடுப்பவன் என்று சொல்கின்றன. அதைத்தான் மணிவாசகப் பெருமான் சொல்கிறார், தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. நம் பக்தியை ஏற்று தன்னையே நமக்கு தந்து விடுகிறான். அதன் மூலம் முடிவில்லாத நிறைந்த ஆனந்தத்தையும் தருகிறான் பரமன். அதை நிஜமென்று சொல்வது போலவே சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருமாக வடக்கயிற்றை பற்றி இழுக்கிறார்கள். தேரை இழுப்பது கயிரா? இல்லை, பக்தர்களின் மனத்தில் நிறைந்த பக்திதான் இழுக்கிறது. அந்த பக்திக்கு முன்னால் மெழுகாய் இழகும் மென்மையான இறைவனின் தேர் உலாவில் நம்முடைய மனமும் சென்றடையட்டும். அந்த வடக்கயிற்றை பற்றட்டும். நம் வாழ்க்கை ரதமும் சீராகச் செல்லும்.